Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சண்டே ஸ்பெஷல் குக்கிங் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் வந்து சிக்கன் டிஷ்ஷஸ் பண்ணோம். மெயின் டிஷ்ஷை வந்து சிக்கன் கிரேவி பண்ணோம். அண்ட் அதுக்கு வந்து ஸ்டார்ட்டராக ஒரு சிக்கன் தந்தூரி ட்ரை பண்ணோம். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அவனில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். அது வந்து சிஸ்டர் இன்லாக்கு கிஃப்டாக கொடுத்தது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ அதை நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ அது எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிக்கன் தந்தூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு நாங்கள் மயோனைஸும் நாங்கள் வீட்டிலே பண்ணோம். அது வெஜ் மயோனைஸ் நாங்கள் வீட்டில் பண்ணோம். அது வந்து சிஸ்டர் இன்லாவோட ரெசிபி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். அவங்களுக்கு இது வீடியோ மூலமாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தந்தூரிக்கு ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் மேரினேட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருந்தேன். அண்ட் ஒரு ஹாஃப் கப் வந்து கர்ட் எடுத்திருந்தோம். அண்ட் இது எல்லாமே வந்து நானும் என்னோட சிஸ்டர் எல்லாமும் சேர்த்தா பண்ணோம். அண்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டிருந்தோம், ஒரு ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா, அண்ட் ஒரு 1 or 1.5 ஸ்பூன் வந்து பெப்பர். எங்களுக்கு பெப்பர் டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்கனால பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருந்தோம். இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கன் பீசஸில் நல்லா உள்ள அந்த சாறு வந்து இறங்குற அளவுக்கு நல்லா நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணணும். அண்ட் ஃபைனலி உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டதுனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அண்ட் ஃபைனலி லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சிருக்கிறோம். இது வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg ஆஃப் சிக்கன் வந்து நாங்கள் தந்தூரிக்காக கட் பண்ணி வாங்கியிருந்தோம். இப்போ வந்து மயோனைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1 ஸ்பூன் வந்து பால் எடுத்துருக்குறோம். அண்ட் அதே அளவுக்கு ஆயில் எடுத்துருக்குறோம். நாங்கள் வந்து பால் எடுத்த அதே அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்திருந்தோம். கடலெண்ணெய் ஸ்மெல் பிடிக்காதவங்க ரீஃபைன் ஆயில் எடுத்துக்கலாம். அப்போ வந்து அந்த கடலெண்ணோட ஃப்ளேவர் வராது. நாங்கள் வந்து குக்கிங்க்கு எப்போவுமே கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நாங்கள் இது வி ஆர் யூஸ் டு இட். அதுக்கப்புறம் பெப்பர் வந்து 1-2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அண்ட் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் சுகர் அண்ட் 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கோம். போட்டுட்டு அவ்வளோதான் நம்ம மிக்சியில் வச்சு பல்ஸ் மோடில் வச்சு நம்ம பண்ணணும். நம்ம அது ஸ்பீடில் எதுலையுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் நமக்கு வந்து அது கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். மிக்சியில் வந்து பல்ஸ் மோட்னு ஒன்று இருக்கும், அது இல்லைன்னா மோஸ்ட்லி இருக்கும், பட் இல்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் விட்டு கேடுங்க. ஸோ முக்கியமாக பூண்டு ஆட் பண்ணிக்கணும். ஒரு 4 or 5 அந்த மாதிரி நம்பரில் நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கார்லிக் டேஸ்ட்னு உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் என்ன கூட ஒரு 2 பல் வந்து சேர்த்து அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. இதை விட உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து ஒரு 1/4 வாசி இல்லைன்னா 1/2 கப் இல்லைனா 1/2 கப் நீங்கள் அடிஷ்னலாக சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நீங்கள் ரீஃபைன் ஆயில் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயோட ஸ்மெல் வராது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அவனில் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். ஸோ அதனால் ஒரு செராமிக் பிளேட்டில் வந்து நாங்கள் ஒரு பீஸ் மட்டும் வச்சு டெஸ்ட் பண்ணோம். பட் அது வந்து கொஞ்சம் ஓவர் குக்டாக இருந்தது. ஓவர் குக்டாக இருந்ததுனால வந்து கொஞ்சம் அது இறுகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் டெம்பரேச்சர் கம்மி பண்ணி அதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் நாங்கள் மெயின்டைன் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க. இது வந்து பேசிக் அவன் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த கிரில் பண்ணுற கம்பியோ இல்லைனா அந்த பிளேட்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து செராமிக் பிளேட் இருந்தது, அதனால் நாங்கள் ட்ரை பண்ணோம், நல்லா வந்திருந்தது. உங்களுக்கு அந்த செராமிக் பிளேட்ஸும் இல்லைனா ஏதாவது மைக்ரோவேவ் அவனோட அந்த யூசேஜ் ஆகிற மாதிரியான நீங்கள் ஏதாவது பர்சில் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார்கோல் வந்து நம்மக்கிட்ட இல்லைனால நாங்கள் ஜஸ்ட் அந்த கேஸில் வந்து ஃபயரில் வந்து லைட்டாக காமிச்சா போதும். அதில் நமக்கு வந்து கறியோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஸோ அதுதான் அவ்வளோ தான். அண்ட் இந்த வீக்கெண்ட் குக்கிங் ரொம்ப நல்லாவே முடிஞ்சுது. த ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து குக் பண்ணோம். இட் வாஸ் ரியலி அ ஹாப்பி டைம் ஃபார் அஸ். அண்ட் இதோட அந்த மயோனைஸ் வச்சு சாப்பிடும் போது நிஜமாகவே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்ட்ஸ்.